காமமா காம அபிலாஷை உள்ளவங்களுக்கு காமத்தில் மூழ்கி முத்தெடுத்துடுறீங்க போங்க லாப அபிலாஷை உள்ளவங்களுக்கு லாபம் தொழில் ரீதியான லாபத்தில் மூழ்கி முத்தெடுத்துடுறீங்க ரைட் அங்கேருந்து எட்டாம் பார்வையா பார்க்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க புத்தி உங்க மூளை வந்து உங்களுடைய மனைவியை போட்டு நெய் நெய் நச்சரிக்குது அதனால நம்ம டென்ஷன்ல இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கிடுங்க அடுத்தது தலையில் அடிப்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு வண்டி வாகனத்தில் அடிபடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நோய் வாய்ப்புடுவதற்கும் வாய்ப்புண்டு கோயிலு நண்டி நோக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு வீட்டில் தீப்பட்டி அடைவதற்கும் வாய்ப்பு உண்டு கேஸ் எல்லாம் ஒழுங்காக செக் பண்ணி முடுங்க அற்புதம் அற்புதம் அதிக அற்புதம் லாட்ரி இருந்து பணம் விழணுமா நடந்துடும் சொத்து வாங்கணுமா நடந்துடும் தூரதேச பிரயாணமாக நடந்துடும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரமாக நடந்துடும் தொழிலாக நடந்துடும் என்ன தகப்பனார் மூலமாக ஒரு யோகம் தகப்பனை போல் மதிப்பவர் மூலமாக யோகம் ஆற்புதம் ஆற்புதம் இதே மாதிரி தான் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்போ ஒரு அதிர்ஷ்டம் வந்தது அந்த அதிர்ஷ்டம் இது வரலாம் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம் தான் இதை இறுதியில் ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும் ஜோதிட சத்குருஜி மேரு சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பி பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டது நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிர சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

முதன் முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹ்ரு ஜோதிட நிறுவப்பட உள்ளது அவர்களால் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும் பிளவு வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடகராசி காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதிகாலை இரண்டு மணி முப்பத்தோரு நிமிடம் முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரையில் இத்துடன் பெரும் ஆபத்துகளையும் விபத்துகளையும் ஏற்படுத்தப் போகும் கடகச் செவ்வாய் மகரசனி சமசப்தம பார்வை பலன்களும் திருமணம் பிரஸ் தொழில் வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்த போகும் துலா செவ்வாய் மகரசனி சதுர்த்த கர்ம பார்வை பலன்களும் தொழில் ரீதியான போராட்டத்தையும் பிறகு உலகிற்கே பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய மகர சனி செவ்வாய் செயற்கை பலன்களையும் கும்ப குரு பெயர்ச்சி பலன்களையும் குரு பெயர்ச்சி பலன்களையும் மேஷ ராகு விருச்சிக கேது பெயர்ச்சி பலன்களையும் கன்னிச் செவ்வாய் கடலும் வற்றும் பலன்களுடன் சனி வக்ர பலன்களும் குரு வக்ர பலன்களும் தமிழ் புத்தாண்டின் ஆருட பலா பலன்களோடு இந்த பதிவின் கடைசியில் துல்லியமான தேதிகளுடன் குறிப்பிட்டு விஞ்ஞான மெய்ஞான ஜோதிட அறிவியல் ரீதியாக பல உமானங்களுடன் பேசவுள்ளார்கள் ஜோதிர சத்குருஜி மெஹரு அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இன்றே சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் உங்கள் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை காண முடியும் வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பிகளே நான் தற்போது பிளவ வருட தமிழ் புத்தாண்டு பலா பலன்கள் ராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கானதை கூட உள்ளேன் காலம் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு புதன்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒன்று ஏஎம் முதல் பதினாலு நாலு வியாழக்கிழமை காலை எட்டு முப்பத்தி ஒன்பது ஏஎம் வரையிலும் ஒரு முக்கிய தின வார மாத வருட ராசி பலன்களின் தெளிவுரை மாத வருட கிரகப்பெயர்ச்சிகள் வாயிலாக ராசி பலன்கள் தரும் பலன்கள் என்பது உங்கள் ஜனன ஜாதகத்தின் பலம் பிளஸ் பலவீனத்தின் லட்சணத்தை தான் ஒவ்வொரு வார மாத ராசி பலன்களில் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் விரும்பும் பலாப்பலன்கள் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அதற்கான கிரக வாய்ப்புகள் உள்ளதா என்பதை ஒரு ஜோதிட ஞானகுருவிடம் தெரிந்து தெளிவடைந்து கொண்டு வார மாத ராசி பலன்களை பார்த்தால்தான் உங்களால் ஒரு சரியான எதிர்காலத்தை நோக்கி நகர முடியும் இல்லையென்றால் நீங்கள் ஏமாற்றத்தை தான் அடைய முடியும் இதுதான் ஜோதிட விஞ்ஞானத்தின் சூட்சும ரகசியமாகும் நன்றி சத்குருஜி மெஹரு அவர்கள் என்ன கடகராசி அன்பில் உங்களுக்கு லாபத்தில் வந்து ராகு இருக்காரு ஏழில் வந்து சனி இருக்காரு என்ன இப்போ குரு வந்து உங்களுக்கு இந்த பிளவரிடம் ஆரம்பிக்கும் போது எட்டில் இருக்காருங்க அதாவது பதினொன்றில் உள்ள ராகு சுமா சாதாரண விஷயம் கிடையாதுங்க அடிச்சு போடு சக்க போடு போடு ராஜா உன் காட்டிலே பெய்யுது பாட்டு தான் சரச குராரா அந்த பாட்டும் இருக்குது இந்த ரெண்டு பாட்டினுடைய அர்த்தத்தையும் நீங்கள் அனுபவிச்சிடுறீங்க போங்க ஆமா காமமாக காம அபிலாஷை உள்ளவங்களுக்கு காமத்தில் மூழ்கி முத்தெடுத்துடுறீங்க போங்க லாப அபிலாஷை உள்ளவங்களுக்கு லாபம் தொழில் ரீதியான லாபத்தில் மூழ்கி முத்தெடுத்துடுறீங்க ரைட் அடுத்ததாக இந்த வருடத்தினுடைய முக்கிய கிரக பல பலவினங்களை ஒன்பது நிலைகளிலும் பிறகு ஆருட பலன் ரீதியாகவும் கூற உள்ளேன் இப்போ இந்த கடகராசிக்கு ராசியாதிபதியே தொழில் ஸ்தானத்தில் உட்காந்து இந்த பிளவரிடம் ஆரம்பிக்குது கூடவே சுக்கரனும் உட்காந்துருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் முன்னாடியே அதான் ரெண்டு பாட்டு பாட ராரா சரசமும் உண்டு சல்லாபமும் உண்டு தொழில் ரீதியாக சரசமும் தொழில் ரீதியாகவே சல்லாபமும் உண்டு எல்லாமே உண்டாச்சே ம் அதனால் இந்த காலகட்டம் தொழிலாளர்களை விட தொழிலாளிகளை நிறைய வச்சுப்பீங்க சுயத்தொழில் பண்ணுறது அவங்களாக இருந்தால் நாளில் வந்து குளிகன் ஏதோ வந்து தாய் வழியில் ஒரு ஆத்மா உங்களை பாதுகாக்கணும்னு நினைக்குது ஆமாம் அந்நிய மத ஆத்மா அடுத்தது அஞ்சில் கேது நல்ல புத்தி ஞானமாக வேலை செய்யும் அடுத்தது ஏழில் சனி மனைவி சும்மா அப்படியே உங்களுக்கு தூண் மாதிரி நிற்பாங்க பேரிகார்டு மாதிரி தான் எந்த கற்கள் வந்தாலும் சரி தடியடி வந்தாலும் அவங்க வாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அடிப்படை ஜாதகம் பலமாக உள்ளவங்களுக்கு உங்களுக்கு இல்லைனாக்கா அவங்களே கடலில் தூக்கி அடிச்சுடுவாங்க பார்த்துக்குங்க தூக்கி அடிச்சோம் பார்த்துக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும் எச்சரிக்கையாக இருக்கணும் அடிப்படை ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்ற மனைவி ஸ்தானத்தை நல்லா இருக்குதுன்னா என்ன அர்த்தம் பல ஜென்மங்கள் அவங்க அந்த மனைவியாக இருந்தவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க இல்லை அவங்க பெண்ணாக இருந்தாக்கா அவங்க கணவன் நல்லா பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம் ஆனா போகிறோம் ஆனாவை பிறக்க முடியாது பெண்ணாக பிறகுறோம் பெண்ணாக பிறக்க முடியாது மாறி பிறப்பாங்க காரணம் அதுவும் அவங்க விருப்பம்தான் தான் எனக்கு இந்த ஆனா இருக்கிறதே பிடிக்கலப்பா பெண்ணாக இருக்கலாம் நினச்சிட்டிங்கன்னாக்கா சாகும்போது பெண்ணாக பிறந்துருவீங்க என்னோடய விஷயம் இருக்குது எல்லாம் உங்கள் விருப்பம்தான் அடுத்தது எட்டில் குரு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குரு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது என்னடா இது நம்ம காசு பணம் எல்லாம் போய் நகை அகப்பட்டு போச்சு மாராடி கடையில் பேங்க்கில் என்ன நினைப்பீங்க எல்லாம் மூட்டையில் நான் சொல்கிறேன் அப்புறம் காலங்கள் இருக்குது அடுத்தது ஒம்போதில் தைரிய வீரிய முயற்சி ஸ்தானாதிபதி ம் தைரியம்னா புரியுது வீரியம்னா என்னப்பா வீரியம்னா விந்து தான்ப்பா விந்து வீரியம் அதுதானே சுக்கில பாய்ச்சல்ன்றான் அந்த சுக்கில பாய்ச்சல் நல்லா இருந்தால் தானே குழந்தைய பிறக்கும் அதனால் இந்த டைமில் கொஞ்சம் சுக்கர பாய்ச்சல் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது உங்களுடைய குடும்பம் தனம் விழிஞானம் வாக்குஸ்தானம் ஆழ்மனஸ்தான ஒன்பதில் இருக்கிறது நல்லது ஆனால் வீடு கொடுத்த பறநாடுக்கு போனது தப்பு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு ரைட் இப்போ வாங்க ஒன்பது நிலைகள் பார்த்துருவோம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே குரு அதிச்சாரத்தில் அகப்பட்டவனுக்கு அட்டமை அது வரல ஏழில் தான் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபது ஏம்மா நவம்பர் இருபதாம் தேதியிலேருந்து ஆறு நாள் இருபத்தொன்னூரில் அங்கே இருந்தார் அதுக்கப்புறமா ஒரு நேரம் அதிச்சாரம்ன்ற வந்து ஹை ஸ்பீடில் வந்து எட்டில் போயிட்டார் நீங்கள் தான் ஹை எடுத்து எடுத்துகிட்டு போவீங்களே கார் இல்லை சாதாரண டப்பாக்காரர் இருந்தாலும் நீங்கள் தான் வந்து எக்ஸேட்டர் கொடுத்து ஓட்டுவீங்களே இங்கே நம்ம குரு ஓட்டினார் இல்லை ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூட்டு பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கரெக்டாக மகரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை அருள்பாலிக்கிறவர் போ அப்படின்னா அதிச்சாரத்தில் போய் அகப்பட்ட கட்டமத்திலேருந்து அது வரல ஏதோ கையில் வச்சுருந்த காசை பூரா லாக் பண்ண விட்டார்ல இதுதான் பலன் பிள்ளைகளால் அவங்களுடைய கல்விக்காக லாக் ஆகிருக்கலாம் அவங்களுடைய வந்து திருமணத்துக்காக கொஞ்சம் பணம் செலவாய் அதில் லாக் ஆயிருக்கலாம் என்ன இல்லை நான் நிறைய அறிவு ஆராய்ச்சி பண்ணி பேசிட்டு வாங்க போகிறேன்னு சொல்லி ஏதாவது தொழில் ரீதியான அறிவு ஆராய்ச்சி பண்ணுறேன்னா அதில் போய் தொழில் முடக்கம் பண்ணிவிட்டு அதுலேயும் காசு போயிருக்கோம் இப்படி பன்முக பரிமாணத்துல போய் பணம்லாம் லாக் ஆகிருக்கும் அடுத்தது மிதுன செவ்வாய் அங்கேருந்து எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் புத்தி உங்கள் மூளை வந்து உங்களுடைய மனைவியை போட்டு நெய் நெய் நச்சரிக்குது அதனால் நம்ம டென்ஷனில் இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கிடுங்க ஆமாம் அதுதான் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டூ இரண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நீங்கள் அந்த அம்மாவை நீ இப்படி இருக்கணும் நீ அப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதனால் அந்த அம்மா ரேங்கிக்கிட்டே இருக்க போகுது இப்போ அந்த அம்மா ரேவசத்துக்கு அடிக்கிற காலம் கடக செவ்வாய் அது ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டூ இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த டைமில் வந்து என்ன இது நான் பாட்டுக்கு சும்மா இருந்தாங்க நீ என்னமோ அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நீ என்ன முதல்ல ஒழுங்கா அப்படின்னு ரிவர்ஸ் இப்போ திரும்பினாங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ அம்மா தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா அப்படின்னு பாட்டு பாட வேண்டியதாகிடும் பாவி கடகராசிக்காரன் நான் பாவி அப்பாவி அப்படின்னு பாடுங்க அந்த காலகட்டம் வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டூ இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதாவது தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறீங்க அந்தம்மா அது தப்புன்னு நீங்கள் அதுதான் ரைட்டுன்றீங்க இதுதான் சண்டை சண்டை இதில் தான் வருதுப்போம் கட்சியில் மாதிரி தான் ஜெயிக்குது அடுத்தது நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்தம்மா கை கை ஓங்கிட்டு போகுது ஓங்குற மாதிரி நேரமாக இருக்குது இது பெண்களாக இருந்தாக்கா கணவன் நீங்கள் கணவனுக்கு வந்து ஐடியா கொடுத்து அவர் கை வாங்கிட்டு போகிறார் எச்சரிக்கைங்க அடுத்தது தலையில் அடிபடுவதற்கும் வாய்ப்பு உண்டு வண்டி வாகனத்தில் அடிபடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அறுவை சிகிச்சை அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நோய் வாய்ப்புவதற்கும் வாய்ப்புண்டு கோவிட் நண்டி வரதுக்கும் வாய்ப்புண்டு வீட்டில் தீ அடைவதற்கும் வாய்ப்பு உண்டு கேஸ் எல்லாம் ஒழுங்காக செக் பண்ணி முடுங்க அடுத்தது வாங்க சனி வக்ரம் அது இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த காலகட்டம் என்ன பண்ணனு அப்படின்னா மீண்டும் மனைவி அவ்வளோதான் மரம் எழுது விக்ரம் பேத்தால் மாதிரி விக்ரம் பேத்தால் அப்படின்ற மாதிரி விக்ரமாயத்தினுடைய தோல்லை ஒரு கேட்டு கேட்டுட்டபால்னு வந்து அங்கே இருந்த அந்த என்ன ஆச்சு ஆவி மீண்டும் முருகுமரம் ஏறின மாதிரி தான் இந்த அம்மா ஏறுறாங்க போ நான் சொன்னது நீ செய்யலை உங்க கூட நான் வாழ மாட்டேன் போ அப்படின்னு கிளம்புற நேரம் இது பார்த்துக்குங்க ரெடியாக இருக்கணும் நீங்கள் எதுக்கு அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரைட் அடுத்தது குரு பக்ரம் இருபத்தொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த டைம் என்ன டைமு நல்ல டைமுங்க அகப்பட்ட பணம்லாம் இப்போ மீண்டும் ரிலீஸ் ஆகி வந்துடுது கைக்கு பிள்ளைகள் நல்வாழ்வு அவங்களுடைய திருமண ஏற்பாடு அவங்களுடைய வந்து வெளிநாடு கல்விக்கு லோன் வாங்குறது எல்லாம் நடந்துருது அடுத்தது கண்டி செவ்வாய் கடலும் வற்றுவோம் தொழில் ரீதியாக பண முடக்கம் அதுதான் அந்த டைம் எப்போது இந்த குரு காலம் என்பது இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டைம் குரு காலம் இதுதான் பலன் சொன்னேன் இப்போ நான் லாக் அமௌண்ட் வெளியே வந்துடுது பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக கொஞ்சம் தொகை மீண்டும் செலவு பண்ணுறீங்க அயல்நாடு நாடான்னு அனுப்புகிறீங்க எஜுகேஷன் லோன் போடணுன்னா போடுறீங்க அடுத்தது கன்னி செவ்வாய் என்றது தொழில் முடக்கம் ஏற்படுற காலம் அது அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இருபத்தொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த டைமில் தொழில் முடக்கம் ஏற்படுத்தி போங்க அதாவது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பணம் இல்லாமல் கடலே வத்தின மாதிரி உங்கள் கையில் வந்து அத்தனை காசு வற்றி போகுது அதுதான் இது பலன் அடுத்தது துலா செவ்வாய் தாய்க்கு உங்களுக்கு சண்டை வரலாம் தாயுடைய உடல் நலம் கெடலாம் அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியதரலாம் அது இருபத்தொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டூ நாலு ந டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த காலகட்டம் மிகுந்த விழிப்புணர்வாக இருந்து செயலாற்றி உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் உங்கள் சொத்து பத்துகளையும் சரி உங்கள் மனைவிக்கும் சரி என்ன ஹெல்த் டிசார்டர் வரலாம் அவங்களுக்கு எதாவது அறுவை சிகிச்சை நடக்கலாம் அடுத்தது குரு கும்ப பயிற்சி இது மீண்டும் உங்களுடைய பணம் போய் லாக் ஆகிற டைமு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குரு போ வாலி பட்டம் அப்படின்னா வாலி இறந்தே போயிட்டான் எட்டில் குரு போகும்போது எச்சரிக்கையாக இருக்கும் ஆயில் கூட தட்டும் எல்லாருக்கும் இல்லை தொண்ணூறு வயசு ஆளாக இருந்தால் அதேமாதிரி ஆயில் பல வேணுமா இருந்தாலும் தட்டிடும் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ தான் நிறைய இருபது இருந்து எண்பது வயசுலையும் எடுக்குது இந்த கோவிட் நைன்டீன் பிறந்த குழந்தைக்கு கோவிடுன்றான் என்ன பண்ணுறது அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குரு உங்கள் கை காசு பணம் நகை எல்லாம் ஆகுது எங்கே போய் பேங்க் லாக்கரில் வச்சுருவீங்க எல்லாத்தையும் அப்படின்னா சேஃப் லாக்கர் கிடையாதுங்க அடமானம் போட்டு காசு வாங்கி தொழில் பண்ணுறீங்க அவ்வளோதான் அவருடைய பார்வை உங்களுக்கு இருக்குது எங்கே இருக்குது சேமிப்பு ஸ்தானத்துலேயும் உங்களுடைய குடும்பஸ்தானத்துலேயும் உங்களுடைய சுகஸ்தானத்துலேயும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நேரத்திலையும் கஞ்சி குடிப்பீங்கன்னு அர்த்தம் ரைட் அடுத்தது வாங்க இந்த குரு கும்ப பயிற்சி முடிஞ்ச உடனே சனி செவ்வாய் மகரத்தில் சனி ப்ளஸ் செவ்வாய் மகரத்தில் அந்த அம்மாவுடைய ருத்ர தாண்டவத்தை பார்க்க போகிறீங்க எந்த அம்மா உங்கள் வீட்டம்மா தான் பெண்களாக இருந்தால் வீட்டையா ஆடுவார் பாருங்கள் இப்போ சிவ நடனம் அவ்வளோதான் பயந்துருவீங்க நீங்கள் இவருக்குள்ளே இப்படி ஒருத்தர் இருந்தால் நான் ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்குது தூங்கிகிட்டு இருக்குன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி தான்ப்போ அந்த மிருகத்தை பார்த்தேன் நான் அப்படியே அப்போ பெரிய மிருகமாக தான்ப்பா இருக்குதுன்னு நினச்சிப்பீங்க உங்கள் எதிர்பாரணம் காதலாக இருந்தாலும் அதே தான் இது இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுதான் பலனும் பிறகு குரு மீனப்பயிற்சி அது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டசாலிங்க உங்கள் சட்டியில் எவ்வளோ விழ வேண்டுமோ அது விழுந்துடும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி விணணுமா போ அதுதான் இந்த டைம் அற்புதம் அற்புதம் அதி அற்புதம் லாட்ரி டிக்கெட்லேருந்து பணம் வேணுமா நடந்துடும் சொத்து வாங்கணுமா நடந்துடும் தூரதேச பிரயாணமாக நடந்துடும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரமாக நடந்துடும் சுய தொழிலாக நடந்துடும் என்ன தகப்பனார் மூலமாக ஒரு யோகம் தகப்பனை போல் மதிப்பவர் மூலமாக யோகம் ஆற்புதம் ஆர்ப்புதும் இதே மாதிரி தான் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்போது ஒரு அதிர்ஷ்டம் வந்தது அந்த அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் காப்பாற்றது இதே மாதிரி இப்போ வரக்கூடிய அதிர்ஷ்டம் அடுத்த பதினோரு வருஷம் காப்பாற்றும் அடுத்தது வந்து ராகு கேதுக்கள் பயிற்சி எப்போது பதினொன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாபஸ்தானத்தை உட்கார்ந்துவர் தொழில் சார்த்து போனார் அதுவும் தப்பு இல்லை தொழில் வளர்ச்சியை ஏற்படும் தொழிலில் பல புதுமைகளை செஞ்சு வெற்றி கொள்ளக்கூடிய காலம் ஆக இதுதான் இந்த தமிழ் புத்தாண்டான பிளவ வருடத்திற்கான கடகராசி பலாபலன்களை பத்து நிலையில் கூறினேன் ஆறுட ரீதியாக கூறினேன் பிறகு ஒன்பது நிலையில் கூறினேன் இது பதிவின் கடைசியில் இது வந்து தரப்படும் அதில் குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை காலம் சனி செவ்வாய் பார்வை காலம் செவ்வாய் சனியை பார்க்கும் காலத்தில் மட்டும் உங்களுடைய மனைவின் உடல் நலத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் உடல் நலத்தையும் செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அங்கே தான் பிரச்சனை பண்ணும் இதுதான் இந்த பிளவரிடத்திற்கான கடகராசி என்பர்களுக்கான பலாபலன் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor New Number no. forty Five Bowl Number no. Twelve Arunachalam Road Sali Gramam, Chennai 93. Phone 0423760 Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org